Hershey's Paneer. Rich in protein, soft, fresh and fun. GT Holidays, South India's number one travel brand. Buna 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 na appa koopidra maadhiri irukku. Motta bodyum andha idukulla pora varaikkum camera irundhathu. Paiya illa nu solli tease panniduvaanga. எனக்கு நாலு பொண்ணு ரிலேட்டிவ்ஸ் ஜென்ஸ் எல்லாம் குதிக்கிறாங்க. வேற யாராவது நம்ம ரிலேஷன்ஸை போய் கேட்கணும். எங்கள் அப்பாக்காக செய்யுங்களே. தெரியுமா, நீங்கள் சொல்லும் போது நாங்கள் நம்பவே இல்லை. கீழே வந்தா ஏ குமார் அங்கே வா அப்படின்னாங்க. கீழே போனால் கூப்பிட்ற மாதிரி இருக்கிறது பார்த்தா இல்லை. எப்படி அதுலேருந்து எல்லாரும் வெளியே வர்றது, அம்மாவை எப்படி சரி பண்ணுறதுன்னு நினச்சாலே. போன வாரத்தில் சாரோட இந்த மரண செய்தி கேட்ட உடனே எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா சாருக்கு? முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஹெல்த் இஷ்யூ இந்த கோவிட் வந்தது லாஸ்ட் ஜான்ல. இப்போ அந்த கோவிட் வந்து அந்த லங்ஸ் அஃபெக்ட் பண்ணி அது கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டு ஒரு 1 வீக்கில் நாங்கள் திருப்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் உடம்பு முடியலன்னு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு சிஎம் வந்தாங்க. அப்போ அந்த கோவிட் டைமில் கூட அவங்க வந்து அப்பாவை பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நல்ல பிரிஸ்காக ரொம்ப ஆக்டிவாகிட்டாங்க. டெய்லி எல்லாரோடையும் பேசுறது ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தாங்க. இப்போ திருப்பியும் அதே சேம் அந்த லங்ஸ் ஃப்ளூயிட் ஆகி அவங்களுக்கு ஜனவரியில் வந்து அந்த 5th போன வருஷம் பிரெயின் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. அதுலேருந்து தான் எல்லாமே மறந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுகள் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு. பழைய நினைவுகள் புதிய நினைவுகள் மாற்றி மாதிரி அவருடைய பிப்ரவரி 1st வந்து அவருடைய வெட்டிங் டே. அதுலேருந்தே ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தார். 2nd தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்ட்டு. அவங்களுக்கு எவ்வளோ உடம்பு முடியலனாலும் ஒரு இன்டர்வியூ கேமரா அப்படின்னா அடுத்த செகண்டே பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணி வந்துடுவாங்க. கீழே அவங்க வாட்சு, அவங்களோட மூக்கு கண்ணாடி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே ஹாஸ்பிட்டல்லே டிஸ்சார்ஜ் ஐசியூலேருந்து ரூம்க்கு வந்து அடுத்த செகண்ட் அதான் கேட்பாங்க. என் கண்ணாடி எங்கம்மா, என் வாட்ச் எங்க, அந்த மாதிரி அவங்க டல்லாகவே இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஒரு லவ் இந்த கேமராவில் இருந்திருந்தா அவங்களோட அந்த இந்த பிளேஸ் வரைக்கும் கடைசி சடங்கு நடக்கிற வரைக்கும் எண்டு அவங்களோட அந்த மொத்த பாடியும் அந்த இதுக்குள்ளே போகிற வரைக்கும் கேமரா இருந்தது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ அவங்களோட உயிரே அதில் தான் இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இது. அதுவும் எங்களோட இதுலலாம் வந்து அலோடே கிடையாது. கேமராலாம் வீட்டுக்குள்ளே அலோடு இல்லை. பொம்பளைங்கெல்லாம் இந்த வாசலை தாண்டி போகக்கூடாது. எங்களோட கேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். அது எங்கள் அப்பாவுக்கு பேசிக்காகவே பிடிக்கவே பிடிக்காது. அவங்க நேட்டிவ்க்கே அவங்க அழகாக போக மாட்டாங்க. அவங்களோட பேரில் அவங்களோட நேட்டிவ் இருக்கும், ஆனால் அந்த நேட்டிவ்க்கு போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து பையன் இல்லைன்னு சொல்லி டீஸ் பண்ணிவிடுவாங்க. எனக்கு 4 பொண்ணு. அங்கெல்லாம் போனேன்னா அந்த கோயில் ஃபங்க்ஷன் அதுக்கெலாம் போகும்போது பையன் இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நம்மளை வந்து ஏதாவது இது பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் பையன் இல்லைன்ட்டு ஒரு நாள் கூட நான் ஃபீல் பண்ணக்கூடாது, நீங்கள் 4 பேரும் என் கூடவே இருக்கணும். அவங்க அதுதான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் ஜென்ஸ் எல்லாம் குதிக்கிறாங்க, அப்புறம் முடியவே முடியாது அப்படின்னு. எப்படி அவ்வளோ வேற யார் செய்யணும்னு சொல்கிறாங்க? அவங்க வேற யாராவது நம்ம ரிலேஷன்ஸை போய் கேட்கணும், எங்கள் அப்பாக்காக செய்யுங்களேன், இல்லை அவங்க சன்னின் லாஸை கேட்கணும். அது அப்பாவுக்கு ஒருத்தங்க கிட்ட கேட்கறது ப்ளீஸ் அது மாதிரிலாம் எதுவுமே பிடிக்கவே பிடிக்காது. இப்படி எனக்கு இவ்வளோ தைரியம் எங்களுக்கெல்லாம் வந்ததுன்னு தெரியல. நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் அவங்க கூட போனதே எப்படின்னே இன்னுமே அதை எங்களால் டைஜஸ்ட் பண்ண. இப்போ அங்கே வீடியோவில் பார்த்தா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரிலேஷன்ஸ் யாருமே அலோ பண்ணல. ஏன்னா பசங்க தான் எல்லாரும் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணக்கூடாது, லேடிஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலே போகக்கூடாது, இதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் எப்படி அதெல்லாம் நடந்துச்சு? முடியாது, அப்பா சொல்லியிருக்காங்க, நாங்கள் தான் எல்லாம் பண்ணுவோம். எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்பா ஏன்னா 88 எங்கள் அப்பா அந்த சீனை வந்து வீடு மனைவி மக்கள் படத்தில் வச்சாங்களாம். அதை அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே. அந்த ஸ்டோரி டிஸ்கஷன் அப்போ அந்த சீனுக்கு வந்து எல்லாரும் மற்ற கோ டைரக்டர்ஸ்லாம் சார் வேணாம் சார், அது ஒரு கான்ட்ரவர்சி ஒரு இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொன்னாங்களாம். எங்கள் அப்பா இல்லவே இல்லை, பொண்ணு என்ன பையன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 88 அந்த சீன் அவங்களோட ஃபஸ்ட்டு படம் வீடு மனைவி மக்களில் அவங்க கேஆர் விஜயாவுக்கு வந்து சீதா கையில் கொல்லிக்கட்டையை கொடுத்து வைக்க சொல்லுவாங்களாம். அப்போவே அவங்க வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங், பையன் பொண்ணு பையன் பொண்ணுன்னு பேசவே கூடாது,
அது பேசினா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாரோட மரண செய்தி கேட்டப்பறம் சரி, முதலாளா வந்து நின்னார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ இவங்க ரெண்டு பேரோட நட்பு வந்து நிறைய பேர் வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருந்துச்சு. அப்பா வந்து ரிலேஷன்ஸோட இருந்து அவங்க இது பண்ணதை விட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னுமே. எப்போவுமே வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் போனதில்லை, அப்பா தான் போவாங்க வருவாங்க. பட் ஆனால் அங்கிள் எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக தான். ஒரு ஒரு தடவை அப்பாவுக்கு முடியலன்னு இங்கேயே வந்துட்டாங்க. நான் சொன்னேன் நாங்கள் வேணால் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு, இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை கேலி பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ரோட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒன்றுமா அவங்க அங்கிள் கிட்ட சொல்லி சரி பண்ணுமா சரி பண்ணுமான்னு சொல்லுவான். ஏன்னா அங்கிள் அங்கிள் அங்கிள்னு நாங்கள் சொல்லிட்டே அப்படியே தான் அவர் சிஎம் சார் அப்படின்றத விட எங்கள் அங்கிள்ன்ற மாதிரி. எதுக்கும் போய் நின்னது கிடையாது. இந்த அப்ளிகேஷன் வேணும் அந்த அப்ளிகேஷன் வேணும் போக மாட்டாங்க. ஆமா ஆமா, எதுவுமே சொன்னது இல்ல சார். இவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் பண்ணிக்காக எதுவும் கேட்டா கூட வேணாம். ஓட்டு போடாம இருக்க கூடாது, அதுல ரொம்ப பிடிவாதம். இந்த தடவை எலெக்ஷன் அப்பா அப்பாவுக்கு ரொம்ப முடியல, நடக்க முடியல, டிமென்ஷியா வந்து எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஃபிசியோ பண்ணி தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞாபகம் வருது. ஆனால் அன்னைக்கு எலெக்ஷன் நான் சொல்கிறேன் அப்பா நடக்கவே முடியல, இல்லைம்மா வீல் சேர் அரேஞ்ச் பண்ணுமா, நம்ம வீல் சேரில் போய் போட்டுட்டு வந்துடலான்னு சொன்னாங்க. அப்போ கூட கஷ்டம்ப்பா, ஏன்னா கால் சுத்தமாக மூமெண்ட்ஸே தெரியல. இவங்களை கூப்பிட்டு என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லிஃப்ட்டும் அப்போ ரெடி ஆகலை, மாடியிலேருந்து நாலு பேரை வர சொல்லி தூக்கிட்டு வந்து இறக்கி கீழே வீல் சேரில் வச்சு அங்கே போய் ஓட்டு போட்ட இப்படி வச்சு ஒரு பிக்சர் கூட என்கிட்ட இருக்குது, காமிக்கிறாங்க. நான் ஓட்டு போட்டுட்டேன்னு சொல்லு. உடனே நான் அங்கிளுக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சேன், மாடியிலேருந்து இறங்கிறது ஓட்டு போட்டுட்டேன்னு சொல்கிறது எல்லாத்தையும் அங்கிளுக்கு நாங்கள் சென்ட் பண்ணோம். அப்பாவும் டிஎம்கே அப்படி அங்கிள் அப்படின்னாலே ஒரு இது தான். அவங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் அந்த ஃபோட்டோஸ் இருக்கணும், இந்த ஃபோட்டோ இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஒருத்தரும் ஓட்டு போட்டு வந்தோடனே கேட்பாங்க, இப்படி தான் நாங்கள் சொல்வோம், வேறு எதுவுமே சொல்ல மாட்டோம். போட்டால் கொத்திட்டுவார் போட அவ்வளோடே கிடையாது, ஓட்டு போடாமல் திட்டுவாங்க. இன்னும் மணி ரெண்டாகுது இன்னும் போகாமல் இருக்கீங்க, போங்கம்மா போங்கம்மான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுவாங்க, எதையுமே அவங்க நெகட்டிவாக எடுத்ததே இல்லை. நாலு பொண்ணு எல்லாரும் டெய்லி உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க, எங்கள் அப்பா என்ஜாய் தான் பண்ணுவாங்க. நாலு பொண்ணு, இந்த நாலு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு எங்கள் அப்பா ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணவேன். பொண்ணுங்க எல்லாமே இருக்க மாட்டாங்க, நாங்கள் நாலு பேரே டெய்லி அந்த சோஃபாவில் வந்து உட்காந்து. அதனாலே எங்கள் அப்பா எங்களை எங்கேயுமே ஒரு ஃப்ளோர் ஒரு ஃப்ளோர் ஒரு ஃப்ளோர்னு நாலு பேரும் இங்கே தானே இருக்கும். ஓ சரி 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 சரி, அப்பாவோட ஆசை அது டெய்லி அவங்களுக்கு நாலு பேர் பார்த்துடணும் பேசணும் அவங்க கூட இருக்கணும். அவ்வளோதான். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், நாலு பொண்ணுங்களும் நாலு பேர். சேரோட குரல் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனித்துவமான குரல், ஒரு கரகரன்னு ஒரு குரல். ஆனால் அதில் ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், ஒரு வெகுளித்தனம் இருக்கும், ஒரு நகைச்சுவை இருக்கும். அவர் சின்ன சின்ன கவுண்டர்ஸ் கூட அவ்வளோ சொல்லிவிட்டு அவரே ஒரு சிரி ஒரு மாதிரி உடம்பு குடுங்க சிரிப்பார், அது அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் எவ்வளோமா மிஸ் பண்ணுறீங்க சேரோட அந்த குரலில்? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எப்படி அதுலேருந்து எல்லோரும் வெளியே வர்றது, அம்மாவை எப்படி சரி பண்ணுறதுன்னு நினச்சாலே எங்களுக்கே ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்க டெய்லி அவங்களுக்கு ரெண்டு பேரும் அம்மா அப்பா லவ் மேரேஜ் ஆக்சுவலி, அதனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸு. மற்ற ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ் மாதிரியே கிடையாது, ரெண்டு பேருமே அவங்க இல்லா அம்மா அவங்களோட ரிலேஷன் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்குன்னு போய் ஒரு நாள் கூட ஸ்டே பண்ணதே இல்லை இந்த 45 இயர்ஸில். ஃபுல்லாகவே இங்கே தான் இருப்பாங்க. ஒரு நாள் கூட எங்கள் அப்பா எங்கேயுமே ஸ்டே பண்ணவே விட மாட்டாங்க. ஊருக்கெலாம் எந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் எங்கள் அம்மாவை ஒரு நாள் கூட விட மாட்டாங்க. அவங்க புனா புனா அப்படிதான் எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வீட்டில் வந்து குரல் கேட்டுகிட்டே இருக்குது, புனா புனா புனான்னு அப்பா கூப்பிடுற மாதிரியே இருக்குது, கூப்பிடுற மாதிரியே இருக்குன்னு சொல்லி தான் சிஸ்டர்ஸ் எல்லாருமே அழறாங்க. எல்லாருக்கும் எப்படி தைரியம் சொல்கிறது, எப்படி அடுத்தது நகர்த்துறதுன்னு ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவில் இருக்கவங்க வந்து கரெக்டாக செட்டில் ஆவாங்களான்னு கேள்விக்குறி அந்த மாதிரிலாம். ஸோ அப்பாவுக்கு பண ரீதியாக பிரச்சனைகள் அப்படிலாம் இல்லை, கரெக்டான ஒரு செட்டில் இது தான் இருந்தாரா? எதுவுமே அவங்க பிளான் பண்ணி தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வர ப்ரொடியூசர்ஸ் கூட இப்போ இந்த படத்தில் இது சரியாக போகலை லாஸ் ஆகிடுச்சுன்னா அதை பேர் பண்ணுற அளவுக்கு அவங்க இருக்காங்களா அப்படின்னா தான் அவங்க அதை ஓகே பண்ணுவாங்க. நிறைய பேர் புதுசாக படம் எடுக்க வர்றவங்க கிட்டலாம் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. சப்போஸ் இந்த படம் சரியாக ஓடலை, இவன் அடுத்தவருக்கு போயிட்டா என் பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படும், யாருக்காவது நம்ம தப்பு பண்ணிட்டா நம்ம பசங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் இந்த படத்தினால உங்களுக்கு எதுவும் லாஸ் இல்லைன்னா அவங்க அந்த படம் பண்ணுவாங்க.
ஏன்னா பொதுவாக அப்பாவோட படங்கள்லேயே அவர் நடிகரன் நடித்த படங்கள்ல நிறைய படங்களில் அவரோட உயரத்தையும் சரி அவரோட உடல் வாகம் வந்து நிறைய கிண்டல் பண்ணி டைலாக்ஸ் பேசுவாங்க. அவர் நினச்சிருந்தா அங்கேயே தடுத்துருக்கலாம், ஆனால் அவர் அதை ரொம்ப கேஷுவலாக எடுப்பார். இன்ஃபேக்ட் இவன் படத்தில் வர அந்த டைலாக் புலா சுலாக்கி அதெல்லாம் வந்து பயங்கர ஒரு ப்ளஸ். அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, நாங்கள் நாலு பேருமே ஃபீல் பண்ணுவோம், எங்களெல்லாம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுறாங்க, இப்படி அளவெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அகத்தியர் மாமுனியே வந்து ரொம்ப குள்ளவன்தான், ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. டீஸ் பண்ணுறவங்க எதை வேணால் சொல்லி டீஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது, மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்து பயந்தாப்பா பசங்களாம் வந்து இன்னும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த காலத்து பசங்க அந்த டெக்னிக்கலாகவும் அப்பா கிட்ட நிறைய பேசியிருப்பாங்க, படங்கள் பற்றி பேசலாம், செல்ஃபோன் பற்றி பேசியிருப்பாங்க நிறைய, அவருக்கு சொல்லி கொடுத்து கூட இருப்பாங்க டெக்னிக்கலுக்காக. ஸோ எப்படி இருந்துச்சு அவங்க ரிலேஷன்ஷிப் இப்போ பசங்க? அவங்க வந்து நாங்களாம் வந்து அப்பா ஷூட் முடிச்சுட்டு வராங்கன்னோடனே நாங்கள் எல்லாருமே போய் போய் ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவோம். அவங்க அந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சி ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் கிட்டக்கே வரவே மாட்டோம். இவங்க அப்பா கோவமாக இருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க, கிட்ட போகாதீங்கன்னா இவங்களாம் கேட்கவே மாட்டாங்க. தாத்தா தாத்தா தாத்தானு மேலே போய் விழுறது, விளையாடுறது, இது பண்ணுறது, அது அப்பா வந்து தடுக்கவே இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. அதே ஒரு படத்துக்கு போனாலும் அப்பா வேணாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படின்னா கூட, இப்போ இந்த பொன்னியின் செல்வன் நான் சொல்கிறேன், அப்பா ரொம்ப க்ரௌடாக இருக்கும், சவுண்டாக இருக்கும், வேண்டாம் வேண்டான்னா, இல்லைம்மா நான் பார்க்கணும் அந்த கேரக்டர்ஸ்லாம் யார் யார் போட்டிருக்காங்க எப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. பொதுவாக விரும்பி பார்ப்பாரா தேட்டரில்? ரொம்ப பார்ப்பாங்க, தேட்டரில் டிவியில் சீரியல்ஸே ரெண்டு மூணு சீரியல்ஸ் பயங்கரமாக பார்ப்பாங்க. என்ன சீரியல் தெரிஞ்சுக்கலாமா? அது அவ சொல்லுவாள். என்ன பேசுவீங்க தாத்தா கூட? ஏன்னா தாத்தா வந்து லைக் படங்கள்ல பார்க்கும் போது எங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளவு காமெடி பண்ணுவார், உங்களெல்லாம் கிண்டல் எல்லாம் பண்ணுவாரா பயங்கரமா எல்லாரையும்? நீங்க தான் பண்ணீங்களா தாத்தாவை கிண்டல் பண்ணுவீங்களா? ஏதாச்சும் பேசுவாங்க, வெளியே போலாமா என்ன பண்ணும் ஓகே. உங்ககிட்ட பேசுவார் அவரை பற்றிலாம் கமலா? இப்போ ஏன்னா இப்போ அவருக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது, டிவியில் ஒரு விஷயம் ஓடுதுன்னா உங்ககிட்ட அந்த கதைலாம் சொல்லுவாரா? இந்த டைமில் நாங்கள் என்ன பண்ண தெரியுமா அந்த காலத்துக்கு அதெல்லாம் சொல்லுவாரா? நீங்கள் என்ன கேட்பீங்களா? சீலை கிண்டல் பண்ணுவீங்களா? எங்கள் அப்பா எதை சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. எங்கள் அப்பா வந்து நாங்கள் சொல்லுவோம், எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பாவோட படம்டா இதெல்லாம் நம்பவே இல்லை. இப்போ அன்றைக்கி அப்பா இறந்த அந்த ரெண்டு நாள் கழித்து நைட் எல்லோரும் வீட்டில் இருக்கும் போது எல்லா பசங்களும் அப்படியே மொத்தமாக ஒரு ஏழு பேரும் வந்து சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் சொல்லும் போது நாங்கள் நம்பவே இல்லை, தாத்தா இவ்வளோ பெரிய ஆளுன்னு இன்றைக்கி தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வந்து தாத்தா நீங்கள் வந்து நீங்களும் அம்மாச்சி மட்டும் வெளியே தனியாக போயிட்டு வரீங்களா, இல்லை நாங்கள் ஏழு பேரும் உங்கள் ரூமில் இருக்கணும்னு கேட்டால் நீங்கள் ஏழு பேரும் எங்களோடய இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் தாத்தா? எங்கள் அம்மாவோட தனியாக போகணுன்னே ஆசையே பட மாட்டாங்க, அதான் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப் எல்லோரும் கூட இருக்கணும் கூட இருக்கணும், நம்ம ரெண்டு பேரும் தனியாக போகலாம் வாங்க அப்படின்னா அங்கே போய் என்ன பண்ணுறது, எல்லோரும் வந்தால் போகலாம் இல்லைனா வேண்டாம். பிள்ளைங்களோடு இருக்கிறது அட்டாச், அவங்க ரூம் எப்போவுமே க்ரௌடாக இருக்கும்னு சொல்லி தான், அவங்க ரூம் ஃபுல்லாகவே இருக்கும் அந்த காட்டை, சின்ன காட் போ. இப்போது லாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அந்த சிபிடி மிஷின் வைக்கணும், காட் சின்னதாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஐயோ இப்போ எல்லோரும் வந்தால் எங்கம்மா உட்கார முடியும் அப்படி சொல்லுவாங்க. சரி சரி. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க தாத்தாவை இப்போ? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கீழே வந்தால் ஏ குமாரா இங்கே வா அப்படிப்பாங்க, கீழே போனால் கூப்பிட்ற மாதிரி இருக்கிறது இங்கே பார்த்தா இல்லை. லைக் நீங்கள் எதை பற்றி அதிகமாக பேசுவீங்க தாத்தா கிட்ட, சினிமாவை பற்றியா இல்லை ஜென்ரலான விஷயம், எதை பற்றி சண்டை போடுவேன்? சாப்பாடை பற்றியா? எதை என்னென்னு? நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு ரூமுக்கு போவேன், ஏ எனக்கு தா ஏ அதை தா நீ கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டேன், அவங்களே குடிப்பாங்க. அவங்களுக்கு சுகர் சால்ட் எதுவுமே கொடுக்க கூடாது, ஆனா எல்லாம் சாப்பிடுறது எல்லாம் அவங்க பிடிங்கி சாப்பிட்டுருவாங்க. இதெல்லாம் நானும் அம்மாவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோமோ அதெல்லாம் இங்க திருட்டுத்தனமா சாப்பிட்டுருவாங்க எல்லாமே. நீங்க பாத்துருக்கீங்களா தாத்தாவோட படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? ஏன்னா எங்களுக்கு எல்லாம் இந்த மிடில் கிளாஸ் மாதவன் பட்ஜெட் பத்மனா படம்லாம் அவ்வளவு பிடிக்கும், உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் தாத்தா எடுத்ததுலயே? இப்ப ரீசெண்டா தாத்தா எடுத்து நடிச்சிருந்தாரு பண்ணி கூட்டினாரு. ஓகே தாத்தா, கடைசி படம் இப்ப ரிலீஸ் ஆச்சு இல்ல? ஸோ இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் ஏதாச்சும் இருக்கா? நிறைய படங்கள், நிறைய படங்கள் சார், ரிலீஸ் ஆக வேண்டிய படங்களே நிறைய இருக்கு. சரி, இப்போ அடுத்து இந்த பட்ஜெட் பத்மநாபன் 2
லைக் சார் எடுப்பார்னு நினச்சிருந்தோம். பட்ஜெட் பத்மநாதன் டூ வந்து பண்ணணுங்கிறது அவங்களோட சாரோட என்னன்னு சொல்றது, அது கண்டிப்பா பண்ணி ஆகணுங்கிறது அவங்களோட தட்டில இருந்துகிட்டே இருக்கு. 10 டேஸ்க்கு ஒன்ஸ் பிரபு பண்ணுவாங்க. ஓகே ஓகே. பிரபு சார் கூட வச்சு தான் திருப்பி அதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாரோட இது. ஆனால் அதனால கண்டிப்பாக அந்த படத்தை வந்து கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான அறிவிப்பு கொண்டு வந்துருவோம். அதில் கண்டிப்பாக மேம் சொல்கிற மாதிரி கலைஞர்களுக்கு தான் அழிவு இருக்க தவிர அந்த கலைக்கு எப்பவுமே இல்லை. ஸோ சாரோட நடிப்பும் சரி அவர் இயக்கிய படங்களும் சரி என்றைக்குமே காலத்தால் மறையாமல் நிற்கும். அதனால தான் 88 வந்த படத்தை இன்றைக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும்னா அவ்வளோ தரமான படங்கள் கொடுத்துருக்காரு. அதனால தான் எல்லா தமிழ் ரசிகர்கள் மனசில் என்றைக்குமே கஜேந்திரன் அவங்கள பொறுத்தவரை என்றைக்குமே பெண்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறதா தாயார் தாய் பெண்கள் வீட்டின் கண்கள் எல்லாமே அப்பா வந்து பெண்களை பெண்களுக்கு முக்கியத்துவமான விஷயங்களை தான் அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. பெண் நான் அப்படிங்கிற மாதிரி பிரித்து பார்க்கல, எல்லாம் சமம் அப்படிங்கிறது அவருடைய கூட்பாடு. ஸோ கண்டிப்பாக டிபி கஜேந்திரன் சார் அவரோட நினைவுகள் யாராலும் மறக்க முடியாது. அவர் கண்டிப்பாக நம்மளோட நினைவுகளில் இருப்பார். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக சாரோட ஆன்மா சாந்தி அடையும். நன்றி உங்கள் நேரத்துக்கு. நன்றி சார். ஃப்ரெஷ்ஷீஸ் பன்னீர், ரிச் இன் புரோட்டீன், சாஃப்ட், ஃப்ரெஷ் அண்ட் ஃபன். GT Holidays, South India's number one travel brand.